2020 IPL தொடர் செப்டம்பர் 19 தொடங்கி நவம்பர் 10 வரைக்கும் நடைபெற இருப்பதா BCCI நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்தியா மற்றும் சீனா இடையே எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் சீன நிறுவனங்களின் விளம்பரங்களை IPL தொடரில் தொடர உள்ளதா BCCI சொல்லியிருக்கு. IPL தொடங்குறதுக்கு குறுகிய காலமே இருப்பதால் விளம்பர ஸ்பான்சர்களின் மாற்றம் குறித்து முடிவெடுக்க முடியல எனும் BCCI விளக்கம் கொடுத்து உள்ளது. 2020 IPL தொடர் கடந்த மார்ச் மாதம் நடைபெற இருந்தது. ஆனால் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமா IPL தொடர் ஒத்திவைக்கப்பட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் இப்போ செப்டம்பர் மாதத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் IPL தொடர் நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளையும் BCCI பண்ணிட்டு வருது. இது குறித்து இறுதி முடிவு எடுக்க நேற்று BCCI கூட்டம் நடைபெற்றது. அதில் செப்டம்பர் 19 முதல் நவம்பர் 10 வரைக்கும் IPL தொடரை நடத்த முடிவெடுக்கப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த தேதிகளில் IPL தொடர்களை நடத்த மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்து இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. அதே கூட்டத்தில் சீன விளம்பரதாரர்கள் தொடர்வது குறித்து முடிவெடுக்கப்படும் என சொல்லப்பட்டு இருந்துச்சு. இப்போ BCCI வட்டாரத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் தகவலின்படி BCCI சீன நிறுவனங்களின் விளம்பரங்களை தொடர உள்ளதா சொல்லப்படுது. ஆனாலும் இந்த முடிவுக்கு அரசு ஒப்புதல் கொடுக்க வேண்டும். எல்லையில் பதற்றம் நிலவும் நிலையில் மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்குமா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. அப்படியே அரசு ஒப்புதல் கொடுத்தாலும் ஒரு தரப்பு ரசிகர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு உள்ளது. விவோ மொபைல் நிறுவனம் தான் IPL முக்கிய ஸ்பான்சரும் கூட. அது நேரடி சீன நிறுவனமாகும். இது தவிர ஸ்பான்சர் பட்டியலில் இருக்கக்கூடிய பேடிஎம், ட்ரீம் லெவன், ஸ்விக்கி ஆகிய நிறுவனங்கள் சீன முதலீடு கொண்டவை. சீன விளம்பரங்களை பெற அரசு தடை விதித்தால் IPL கடும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.